Hi friends, welcome to Sai Fashion Skills. பாருங்க, இது போல ஒரு ரெடிமேட் டாப், இது போல ரெடிமேட் டாப்ல வந்து இது போல பட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த பட்டன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காவே இருக்காது. நம்ம வந்து Dress வாங்குன உடனே நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே இந்த பட்டன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும். இது போல ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும்னா நம்ம எவ்வளவு ரஃப் யூஸ் பண்ணாலும் அந்த பட்டன்ஸ் வந்து போகாது. இது போல பட்டன்ஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும் இதை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது பாருங்கள், எப்படி ஸ்டிச்சிங் பண்ணனா நீடில் வந்து 4 லேயர்ஸ் இருக்க மாதிரி த்ரெட்டு போட்டுக்கணும். போட்ட பிறகு இந்த பட்டன் பாருங்கள், ப்ரெஸ் பண்ணி பின்னால் பக்கம் குத்தி அதுக்கு ஆப்போசிட்டில் எடுக்கணும். இந்த ஊசி குத்தும்போது அந்த கீழே பட்டன் இருக்கு இல்லையா, அந்த ஹோலுக்குள்ளேயும் போயிட்டு வெளிப்பக்கமாக வரணும். இது போல் 2-3 டைம்ஸ் போட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு இங்கே எல்லோ கலர் த்ரெட் இருக்குது, அதனால் உங்களுக்கு தெரியல. இது வந்து கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நான் ஸ்டிச்சிங் பண்ணுறது வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக தெரியும். இது வரைக்கும் நம்ம சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், குத்தி கீழே பக்கம் போயிட்டு அப்புறம் அந்த மேலே ஆப்போசிட்டில் நீடில் வர பாருங்கள், நல்லா த்ரெட்டு தெரியுது பாருங்கள். இது போல் குத்தி அதுக்கு ஆப்போசிட்டில் நீடில் வரணும். அந்த நீடில் வந்து கீழே அந்த பட்டன் ஹோலுக்குள்ளே போயும் வெளிப்பக்கமாக வரணும். இது போல் 2-3 முறை ஸ்டிச் போடணும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பட்டன் வந்து பிரிவே பிரியாது. ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சிங் தான் இது. டெய்லரிங் வராதவங்களையும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் வந்து பட்டன்ஸ் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ஃபைனலாக வந்து முடி போட்டு கட் பண்ணிடலாம். இப்போ பாரு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இதே போலவே செகண்ட் பட்டனும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு பின்னால் பக்கம் திருப்பிட்டு அந்த த்ரெட்டு வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடுங்க. அந்த ரெடிமேட் ட்ரெஸ் அவங்களே ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த த்ரெட்டு வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது போல் ஒரு 2-3 தடவை போடுங்க, குத்தி அதுக்கு ஆப்போசிட்டில் எடுக்கணும். இது போல் நிறைய ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து பட்டன்ஸ் இருக்கும். ட்ரெஸ்ஸு பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும், பட் அது யூஸ் பண்ண அந்த பட்டன்ஸ் எல்லாமே விழுந்துடும். அது விழத்துக்கு முன்னாடியே ட்ரெஸ்ஸு வாங்கின உடனே நம்ம என்ன பண்ணோம், இந்த பட்டன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இது போல் ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கெட்டியாகவும் இருக்கும். 3 டைம்ஸ் முடிஞ்சிச்சு இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணலாம், முடி போட்டுடலாம். முடி போட்டு த்ரெட்டு வந்து கட் பண்ணிடலாம். இது போல் முடி போட்டு கட் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபைனலாக ட்ரெஸ்ஸு வந்து இது போல் பட்டன்ஸ் ஃபைனலாக இந்த ட்ரெஸ்ஸு வந்து இது போல் ரெடி ஆகும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி பர்சன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போலவே நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.